அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. மிக முக்கியமாக இந்த காணொளியை பொறுமையாக பாருங்கள். அப்போது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியும். இந்த சூட்சமம் பின்பற்றும் போது அவசரப்படாமல் பொறுமை தான் மிக அவசியம். ஏனென்றால் இன்றே கிடைக்க வேண்டும், நாளையே கிடைக்க வேண்டும், அடுத்த வாரமே கிடைக்க வேண்டும், அடுத்த மாதமே கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்புடன் செய்யும் பொழுது அந்த விஷயம் தாமதப்படுத்தி கொண்டே போகும். எப்போதும் பொறுமை மிக அவசியம். அவசரப்பட்டால் அந்த விஷயத்தை நீங்கள் பெறுவதற்கு கடினமான சூழல் உண்டாகும். இது மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் நல்ல விஷயங்களை செய்ய போகிறீங்கன்னா கூட நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து செஞ்சிங்கன்னா அது ஆப்போசிட்டாகவே நடக்கும். ஏன்னா அந்த இடத்துல எதிர்பார்ப்புன்னு வந்துடுது. இதை செஞ்சால் புண்ணியம் கிடைக்கும், இதை செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த காணொளியை முழு மனதுடன் இதை நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன், பொறுமையாக இருக்க போகிறேன், என் வாழ்க்கையில் இதுக்கு வரக்கூடிய இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த சூட்சமம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த சூட்சமத்தை நான் பயிற்சி வகுப்பில் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த பயிற்சி வகுப்புக்கான கட்டணம் என்பது அதிகம், அனைவராலும் பயன்பெற முடியாது. கட்டணம் என்பது அதிகமாக என்பதால் உங்களுக்கு காணொளியின் மூலம் சுலபமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த காணொளி மூலம் இதை நான் சொல்லப் போகிறேன், இதை செய்யப்போகிறீர்கள். இதை செய்வதன் மூலம் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது மிகப்பெரிய அளவு பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும். இதில் மிக முக்கியமான ஒன்று கிரகங்களுடைய பலன்களையும் இந்த இடத்தில் சொல்லப்போகிறேன். கிரகங்களுடைய அமைப்புக்கு உறவுகள் நிலைகளையும் சொல்லப்போகிறேன். இதில் முதன்மையான சனி கிரகம் உங்கள் மூத்த சகோதரரை குறிக்கக்கூடிய கிரகம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் கேது கிரகம் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடியது. இது தாய் வழி தாத்தாவை குறிக்கக்கூடிய கிரகம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய கிரகம். அதுக்கடுத்தது குரு உங்களுக்கு உங்களுடைய ஆசிரியர் தந்தை அனைத்தையும் குறிக்கக்கூடியது. குரு சூரியனும் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் தான். இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா இந்த உறவுகள். இந்த உறவுகள் உங்களுக்கு துரோகம் செய்தாலும் வெறுப்பை வெளிப்படுத்தினாலும் கோபப்படாமல் இருக்க வேண்டும் என்பது முதல் அடிப்படையான ஒன்று. இரண்டாவது விஷயம் தொடர்ச்சியாக இந்த சூட்சமத்தை பயன்படுத்தும் போது எந்த சூழ்நிலையிலும் இந்த உறவுகள் மீது கோபப்படக்கூடாது. இதில் வந்து உறவுகளை மட்டும் சொல்லியிருக்கேன், கூடுதலாக தொழில் சம்பந்தமான விஷயங்களை சொல்லணுன்னா சனி வந்து தொழில்காரகன், செவ்வாய் வந்து ரியல் எஸ்டேட் வீடு வாகனம் சொத்து. இதை குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா பணத்தை குறிக்கக்கூடியது, தங்கத்தை குறிக்கக்கூடியது, நகைகள்லாம் குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போ அது சார்ந்த விஷயங்கள்லையும் வெறுப்போ விரக்தியோ வெளிப்படுத்த வேண்டாம், மிக மிக அவசியம். அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் 9 உருவ நாணயம் இந்த பரிகாரத்திற்கு தேவை. இந்த 9 உருவ நாணயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தினமும் காலையில் எழுந்தவுடன் அந்த 9 உருவ நாணயம் நின்று இரவே நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்கிறீர்கள், இல்லை இன்று மதியமே எடுத்து வைத்துக் கொள்கிறீர்கள். 9 உருவ நாணயம் அந்த 9 உருவ நாணயம் எங்கே இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் ஒரு பெட்டியோ பீரோவோ இதிலேயே வச்சுருங்க. 9 உருவ நாணயம் வைத்துவிட்டு காலை எழுந்தவுடன் அந்த பெட்டியிலிருந்து இல்லை பீரோவிலிருந்து அந்த 9 உருவ நாணயத்தை எடுக்க வேண்டும். எடுத்து பூஜை அறையில் வைக்க வேண்டும். எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேப்பரோ ஒரு கவரோ ஒரு டப்பாவோ எது வேணா இருக்கலாம். ஓகேங்களா? அந்த 9 உருவ நாணயத்தை வைக்க வேண்டும். அந்த 9 உருவ நாணயத்தை அடுக்கி கொள்ளுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுக்கி கொள்ளுங்கள். அந்த 9 உருவ நாணயத்தில் ஒவ்வொரு பச்சரிசியாக வையுங்கள். ஒவ்வொரு பச்சரிசியாக ஒரு நாணயத்துலேயும் ஒவ்வொரு பச்சரிசியாக வையுங்க. அது ஒன்று அந்த அரிசி வந்து கலைஞ்சி மேலே வேற 11 நாணயத்தினர் வந்துட்டு அதெல்லாம் எதுவும் வருத்தப்பட வேண்டாம். 9 நாணயத்தில் வச்சுட்டு அந்த 9 அரிசியை பச்சரிசியை வைங்க. வச்சுட்டு அந்த 9ஆம் எண்ணை குறிக்கக்கூடிய செவ்வாயோடைய கிரகமான சகோதர உறவுகள் உங்களுடைய சகோதரர்களை குறிக்கக்கூடியது. இளைய சகோதரரை குறிக்கக்கூடியது. மூத்த சகோதரனை தான் சனி. ஸோ இளைய சகோதரர் இளைய சகோதரரிடம் அந்த நாணயத்தை கொடுக்குறதுனால தான் கொடுக்கலாம், கொடுத்து வாங்கிறதா வாங்கலாம், சில பேருக்கு வந்து பேசாமல் கூட இருக்கலாம். ஓகேங்களா? அந்த நேரத்தில் அந்த இளைய சகோதரரை 1 நிமிடம் நினைத்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? அந்த 9 பச்சரிசி வச்ச பிறகு 1 நிமிடம் நினைத்துட்டு அடுத்துக்கு அடுத்தது வந்து நீங்கள் முழு மனதுடன் மனசில் திரும்ப திரும்ப சொல்லிக்கணும். இந்த உலகில் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவது எனது கடமை. அதனால் நான் பணம் தேவை எனக்கு அதனால் எனக்கு பணம் தேவைப்படுகிறது. இந்த தொகை அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகைன்னு பார்த்து 3 கோடி ரூபா அப்படின்ற நம்பரை வச்சுக்கிங்க. இல்லை 3 லட்சம் கூட வச்சுங்க, 30 லட்சம் கூட வச்சுங்க.
30 கோடி கூட வச்சுக்கிங்க, ஆனால் ரொம்ப ஓவராக நம்பகத்தன்மையற்ற ஒரு நம்பர் வேணாம். 300 கோடி அப்படிலாம் போட பார்த்து ரொம்ப உங்களுக்கு யோசிக்க வைக்கும். 300 கோடிலாம் கிடைக்குமா? லைட்டாக உங்களுக்குள்ளேயே நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி விடும், நம்பகத்தன்மையற்ற தன்மையை ஏற்படுத்தி விட்டுடும், ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் ஒரு ரீசனபிளாக, அதனால் அதிகபட்சம் 3 கோடின்றதை வச்சுக்கிங்க. இல்லை ரொம்பவும் பெரிய லெவலில் ஒரு நீங்கள் 3 கோடிலாம் தாண்டி போயிட்டுருக்குறவங்க என்னன்றா, கண்டிப்பாக 30 கோடி வச்சுக்கிங்க. ஏன்னா ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்கணும், அதுதான் அப்போ தான் அந்த ஃப்ரீக்குவன்சி உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணும். அப்போ வந்து இப்போ ஏன் அந்த பணம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏன் வேணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு நல்லது பண்ணணுன்றதுக்காக தான் அந்த பணத்தை கேட்குறீங்க. அப்போ அந்த 9 பச்சரிசியை வச்சுட்டு 1 நிமிடம் சகோதரர் நினைக்கிறீங்க, இளைய சகோதரர் மட்டும்தான், ஓகேங்களா? ரொம்ப மூத்த சகோதரர் நினைக்க வேண்டாம், ஏன்னா மூத்த சகோதரர் வந்து சனியுடைய கிரகம், இங்கே செவ்வாயுடைய கிரகத்தை தான் பேசிகிட்ருக்கோம். அப்போ இளைய சகோதரர் மட்டும் 1 நிமிஷம் நினச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கணும், அந்த உயிர்களுக்கு நான் வந்து நல்லதை செய்யணும், அதுதான் என்னுடைய நோக்கம், அதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அப்படியே எழுந்திரிச்சு 1 நிமிஷம் நடந்துட்டு வந்து 1 கிளாஸ் தண்ணி குடிங்க. அதாவது நடந்துட்டு வரணும்னா சும்மா எழுந்திரிச்சு அப்படியே ஒரு நார்மலாக நடங்க, அப்படியே லேஸாக ஆகணும் ஃபஸ்ட்டு மைண்ட் செட் எல்லாமே. லேஸாகிட்டு 1 கிளாஸ் தண்ணி குடிங்க. குடிச்சிட்டு அந்த பச்சரிசி உள்ள அந்த நாணயத்தை எடுத்து உள்ளே வைக்கிறதுனா வைக்கலாம், ஓகேங்களா? இது வச்சுட்டு அந்த 9 பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரிசி எடுத்துகிட்டு போயிட்டு மரத்துக்கு போட்டுருங்க. இது காலையில் பண்ணுறீங்க, மதியமாக மரத்துக்கு போடுங்க, இல்லை ஈவினிங்காக போடுங்க, நைட்டு கூட போய் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சில பேருக்கு வந்து வெளியூர் போயிடலாம், ஏதாவது வெளியே கிளம்பலாம், காலையில் ஆஃபீஸ்க்கு முடிச்சுட்டு வெளியே கிளம்பிடுவீங்க. அப்படி வெளியே கிளம்பும்போது அந்த 9 பச்சரிசி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த மரத்துக்கு போட்டுருங்க. ஆனால் ஒரே மரமாக போடாதீங்க. இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு எதிரில் ஒரு மரம் இருக்கலாம், பக்கத்தில் ஒரு மரம் இருக்கலாம், இல்லை போகிற வழியில் இருக்கலாம். ஆனால் போட்ட இடத்துல திரும்ப திரும்ப போடாதீங்க, அந்த 9 அரிசியை போட்டுருங்க, வேறு ஒன்றுமே பண்ண வேணாம். திரும்பி அந்த 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 நாணயத்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த 9 அரிசி எடுத்து பேப்பரில் மடிச்சிக்கிங்க. அந்த 9 நாணயத்தை எடுத்து பீரோவில் வச்சுருங்க. ஏன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே இல்லை. அரை மணி நேரம் கூட நீங்கள் உட்காரலாம் அந்த பூஜையில் வந்து, அரை மணி நேரம் கூட உட்காரலாம், அந்த ஃப்ரீக்குவன்சியை திரும்ப திரும்ப கூட சொல்லலாம். நான் சில பேருக்கு வந்து உடனே கிளம்பணும், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, 9 மணிக்கு ஆஃபீஸ் போகணும் அப்படின்றவங்களுக்கு தான் நீங்கள் வந்து அந்த 9 அரிசி வச்சுட்டு இளைய சகோதரர் நினச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும், அந்த உயிர்களுக்கு உதவி செய்யணுன்ற நோக்கத்துக்கு நான் பணம் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஆனால் இந்த உயிர்களுக்கு அப்படின்னு பார்த்து இந்த இடத்துல வந்து உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய 4 கால் விலங்கு, பூனை, நாய், இந்தமாரி விலங்குகளை சொல்லலாம், உங்கள் கூட இருக்கிற நண்பர்களை சொல்லலாம், உங்களுடைய உறவினர்களை சொல்லலாம், வீட்டில் இருக்கிறவங்கள சொல்லலாம். வீட்டில் இருக்கிறவங்கள நான் கடைசியாக தான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு ரொம்ப வறுமையில் இருக்கிற ஆட்கள், நீங்கள் மைண்ட் செட்டில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க போயிட்டு 4 கால் விலங்கு இந்தமாரி விலங்குகளுக்கு உணவு வைக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணணும், அதுக்கப்புறம் நண்பர்களுக்கு உதவி பண்ணணும், அதுக்கப்புறம் உறவினர்களுக்கு உதவி பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு பண்ணணும். ஏன்னா இங்கே குடும்பம்னு எடுத்தோடனே சொல்லிட்டு வச்சுக்கலாம், அங்கே சுயநலம்னு ஒரு விஷயம் வந்துடும், ஓகேங்களா? சுயநலம்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டாலே அது தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் 4 கால் விலங்கு, மாற்றுத்திறனாளி, அதுக்கப்புறம் நண்பர்கள், அதுக்கப்புறம் உறவுகள் அதுக்கப்புறம் தான் உங்கள் குடும்பம். ஸோ இந்த வரிசையில் நீங்கள் ஒரு வியூ பண்ணிக்கிங்க. காசு உங்களுக்கு வேணும், கண்டிப்பாக வேணும், ஓகேங்களா? அது சம்பாதிக்கிறதுக்கான வழி, அந்த கிடைக்கக்கூடிய வழி எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து 1 வாரத்தில் கிடைக்கணும், 1 மாதத்தில் கிடைக்கணும், 2 மாதத்தில் கிடைக்கணும், 1 வருஷத்துக்குள்ளே கிடைக்கணும் அப்படின்ற டார்கெட்டை வைக்காதீங்க. இந்த ப்ராசஸை முழு மனதோடு செய்யும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், மனசு தெளிவாக இருக்கும், உங்களுக்கு வராத பணம்லாம் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டுருக்கிற விஷயங்கள் எல்லாமே உடனே நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுற மூலிமா. ஆனால் இதெல்லாம் நடக்குமா, நடக்கும்னு எதிர்பார்த்து செய்யாதீங்க இந்த ப்ராசஸ். ஏன்னா இதெல்லாம் சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டுனா அது ஒரு எதிர்பார்ப்பாயிடும். எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணும்போது தான் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மாறும். ஏன்னா என்னுடைய வீடியோஸில் பார்த்துட்டு ஒரு இது வரைக்கும் ஒரு 2500 பேர், 3000 பேராவது ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் சொல்லியிருப்பாங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு 3000 பேர் சொல்கிறதுல பெரிய விஷயமாங்க. ஒரு 3 லட்சம் பேர் சொன்னாங்க, ஒரு 4 லட்சம் பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. ஃபோன் சுவிச் ஆஃபில் தான் இருக்குது என்னுடைய ஃபோன் எப்பயுமே, ஓகேங்களா? அதுதான் வந்து அதிசயம். ஸோ ஒரு 3000 பேர் இது வரைக்கும் வாழ்நாள் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தவங்களோட எண்ணிக்கைன்றது இவ்வளோ தான், ஓகேங்களா? என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 லட்சம் பேர், ஒரு 1 கோடி பேர் இந்த ப்ராசஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகணுங்க. இந்த உலகத்து எல்லாருக்குமே அந்த ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்க வைக்கிறேன்னு வச்சுங்க, அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சேவை வந்து நான் வந்து வகுப்பில் இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயம் சொல்லிட்டுருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் எல்லாரும் பண்ண முடியாது, வரவும் முடியாது. அதனால தான் வீடியோ மூலமா சொல்கிறேன், இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மனதார உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்கள் விருப்பப்பட்டால்,
என்னுடைய கூகுள் பே ஃபோன்பேக்கு சேவை கட்டணமாக முடிந்து தான் நீங்கள் அனுப்புங்கள். எதுவும் இது இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோதான் கொடுக்கணும் அப்படிங்கிற எதுவுமே இல்லை. இந்த க்யூஆர் கோடு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பரு, கூகுள் பே, ஃபோன்பே வருது. இதில் நீங்கள் செலுத்தலாம், அது உங்கள் விருப்பம். ஏன்னா கட்டாயப்படுத்தக்கூடிய ஏதோ நான் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கும், அந்த நம்பகத்தன்மை நம்பிக்கையோடு நீங்கள் விருப்பப்பட்ட அனுப்புங்க, ஓகேங்களா? அப்போ தான் அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து உங்களுக்கு தெரியும், அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இலவசமாக கிடைக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் வேல்யூ இல்லாமல் போயிடுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன், விருப்பப்பட்டதை அனுப்புங்கள். இந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை கேளுங்கள், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தும்.